மக்கள் ஆய்வுக்குழு வெளியிட்ட கருத்து கணிப்பு வாக்காளர்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் இல்லை என புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுபோன்ற கருத்து கணிப்புகளுக்கு தேர்தல் ஆணையம் தடை விதிக்க வேண்டும் என்றும் கூறினார். தமிழகத்தில் 5.5 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் கூடிய ஒரு நிலையில் வெறுமனே 3000 பேரிடத்தில் மட்டும் ஆய்வு நடத்தி அதை ஒரு அறிக்கையாக சமர்ப்பித்திருக்கிறார்கள். இது யதார்த்தத்துக்கு புறம்பானது. மேலும் இது தமிழக ஒட்டுமொத்த வாக்காளருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து ஆகும்.